விரைவுச் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொற்கை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டு வரும் சிறப்பு மருத்துவ மையத்தை சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அனைத்து அடிப்படை வசதிகளுடன் இந்த மருத்துவ முகாமை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மின்மயானத்தில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களான பூண்டி கலைவாணன், மாரிமுத்து உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு மாதந்தோறும் 270 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இதனை சரி செய்ய உற்பத்தி திறனை அதிகரித்து கிழக்கு மற்றும் மேற்காசிய நாடுகளுக்கு ஆவின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆவின் பார்லர்கள் மற்றும் ஆவின் உற்பத்தி நிலையங்களை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். கொரோனா பரவல் காரணமாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்கள் என பலரும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு மாநில அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளும் தங்களது வாழ்வாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் மாநில அரசு நிதியுதவி வழங்கிட ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இங்குள்ள பாலக்கோம்பை, வேலப்பர் கோவில், வண்டியூர் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கிராம மக்கள் குடும்பம் குடும்பமாக பங்கேற்று கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். தமிழகத்திற்கு இதுவரை 34 சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 2270 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் வந்தடைந்திருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயிலிருந்து 4 கண்டெய்னர்களில் சுமார் 73 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன்களை ஏற்றி வந்த 2 ரயில்கள் நேற்று தமிழகம் வந்தடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 4 கண்டெய்னர்களில் சுமார் 80 மெட்ரிக் டன் திரவ மருந்து ஆக்சிஜன் சென்னை வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் குணா என்பவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நபர்களுக்கு ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சி வழங்கி வருகிறார். தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு ஆன்லைன் வழியாக இலவசமாக யோகா பயிற்சி அவர் அளிக்கிறார். தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் குணா யோகா பயிற்சியை வழங்குகிறார். நாட்டின் முக்கிய நகரங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளது. மும்பையில் சில இடங்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் 47 காசாக உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102 ரூபாய் 32 காசாக உள்ளது. கொல்கத்தாவில் 94 ரூபாய் 25 காசாகவும் தில்லியில் 94 ரூபாய் 23 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 95 ரூபாய் 76 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 89 ரூபாய் 90 காசுக்கும் விற்பனையாகிறது. அசாம் மாநிலம் டெஸ்பூரில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது தொடர்பாக தேசிய நில அதிர்வியல் மையம் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ரிக்டர் அளவுகோலில் 3.8 இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் இதே பகுதியில் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இன்றும் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது.